How are you? எல்லாருமே பாப்பா பண்ண ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப கேக்குறாங்க எப்படி வந்து 2.5 இயர் ஓல்ட் பேபி வந்து ஜஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் நீங்க எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, பட் ஸ்டில் நீங்க அதை காட்டினீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கு ஷோர்ட் இன்னைக்கு இது பண்ணாங்க. ஆக்சுவலா நான் வந்து மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் அதெல்லாம் சொன்னேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியல, கிளியரா தெரியல. நீங்க அப்படிங்களா, இதுல இருந்து ஷேர் பண்ண முடியுமா? பிரைட்டா தெரியுது, லைக் ஃபுல் ஒயிட்டா தான் தெரியுது. கொஞ்சம் பிரைட் கம்மி பண்ணுங்க. ஆமா, ரொம்ப பிரைட்டா தெரியுது. இப்ப தெரியுதுங்களா சிஸ்டர்? என்ன பண்ணீங்க? என்னன்னா பாப்பாக்கு இது நம்பர் சிஸ்டம் இருக்குங்க இல்லையா, இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் வந்து ஒரு தடவை காமிச்சு, கிட்டத்தட்ட ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை தான் மேக்சிமம் காமிச்சிருப்பேன். அதுல வந்து நான் சொல்லுவேன் 10 பில்லியன், 1 பில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் இதெல்லாம் சொல்லும் போது பாப்பா அதை எழுதுனாங்க. போட்டு என்ன எத்தனை ஜீரோ வருமோ அத்தனை ஜீரோ கரெக்டா எழுதுனாங்க. அதே போல அந்த 10 பவர்ல என்ன நம்பர் வரும், மில்லியன்னா 10 பவர் 6, ட்ரில்லியன்னா 10 பவர் 12, இந்த மாதிரி பாப்பா கரெக்டா எழுதினாங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எப்பவும் போல நம்பர் ஒரு 2-3 நம்பர் சொல்லி நம்ம அடிஷன் 5 + 3 × 2 −2 இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது பாப்பா அதுக்கான ஆன்சர் எழுதினாங்க. அதே போல இப்ப வேர்டு வந்து நம்ம தமிழ் ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் வேர்டு வந்து நம்ம சொல்லும் போது பாப்பா அதை வந்து ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதுறாங்க. ஒரு கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, என்ன மாதிரி வேர்ட்ஸ் நீங்க காட்டுனீங்க, என்ன அவங்க சொன்னாங்க அப்படினு கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள். நான் நிறைய பண்ணும்போது ஞாபகம் வராது கத்தன. ஆப்பிள், பனானா, ஃப்ரூட்ஸ் நேம்லாம் எழுதுனாங்க. ஆப்பிள், பனானா, அப்புறம் வந்து நமக்கு சைட் வேர்ட்ஸ் அந்த லிஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ஃபோன் பார்த்து நான் வந்து அவங்க ஹைட் பண்ணி வச்சு பாப்பாட்ட சொல்ல சொல்ல இந்த பக்கம் அவங்க எழுதுவாங்க, எவ்வளவு வேர்ட்ஸ் சொன்னாலும் எழுதுறாங்க. ஓ சூப்பர். நம்ம சிக்ஷா ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல சைட் வேர்ட்ஸ் அப்படினு இருக்குறது வந்து ஒரு 250-300 வேர்ட்ஸ் இருக்கும். அது இல்லாம வேற வேர்ட்ஸ் எதுவும் எழுத சொன்னீங்களா, எழுதுறாங்களா? நான் அத மறந்துட்டேன் சிஸ்டர். ஆக்சுவலா நீங்க வந்து எப்படி சொல்றது, அந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் நான் காமிச்சேன். பனடிக்ஸ் வீட்ல ஒரு 2 வீட்ல சார்ட் ஓட்டிருந்தோம், பட் அப்பப்ப பாப்பா காமிச்சேன். மத்தபடி பாப்பாக்கு வந்து வேர்ட்ஸ் நான் சொல்லி தரல, ஸ்பெல்லிங்கோட சொல்லி தரல. அவங்களா நான் ஜஸ்ட் ப்ரொனவுன் பண்ணும் போது அவங்க எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. நான் கார்டு காமிச்சேன், கார்டுல வந்திருந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்ப காமிச்சேன். That's your baby is a big proof for it. So upon the 300 words illama addition vera words so neenga solreenga ungalku. Actually na vande namma actually adhu da basic na kaamichadala andha words mattum da papa ku kaamichirundhe ipo da enak nyabaga varudhu andha words na specify panni solla na appa enak phone la irundha words chuma just or list eduthu edho or words sollavo papa elundanga ellame adhula irundha words da but na shuffle panni edho onnu kudukavo papa eludhitaanga. அதே போல தான்
ஓகே சரி நிறைய பேர் வந்து என்ன அது क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி பேபி வந்து பிரஷரைஸ் பண்ற மாதிரி இருக்காதா ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்காதா அப்படிங்க ஐ நோ வெரி வெல் தட் இட்ஸ் டெஃபினட்லி நாட் எ ஸ்ட்ரெஸ் பேபி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ப்ளேஃபுல்லா நல்லா இப்ப எப்படி டாய்ஸ் வந்து அஞ்சு டாய் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு டாய் கொடுத்தோம்னா அவங்க எப்படி அது எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி தான் இதை எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு ரிப்பீட்டடி ஐ கீப் டெல்லிங் தம் பட் ஸ்டில் தே கம் பேக் வித் க்வெஸ்சன்ஸ் லைக் வெதர் இட் வில் பி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் தி பேபி ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க பேபிக்கு வந்து நீங்க காய்ச்சலாம் காட்டும்போது அவங்க ரிலாக்ஸ்டா ரொம்ப ஹாப்பியா அந்த மாதிரி இருந்தாங்களா இல்ல ஏதாவது ஓடியாந்துருவாங்க பிக்சர் கார்ட்ஸ் பார்த்தா எங்க பாப்பாக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அது அதனாலயே வந்து எங்க பாப்பா என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாப்பாக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர் இருக்கும் போது பாப்பாக்கு கரெக்டா ஒன் அண்ட் ஆஃப் இயர் இருக்கும் போது எங்க அண்ணா வந்திருந்தாரு அண்ணா வந்து சன்னி கார்ல வந்திருந்தாங்க என்ன கார் நிசான் சன்னில வந்திருந்தாரு அண்ணா பொங்கல் அப்ப வந்திருந்தப்ப பாப்பா பேசல ஒன் அண்ட் ஆஃப் இயர்ல பாப்பா பேசல கழிச்சு பாப்பா கொஞ்சமா பேச ஆரம்பிச்சா அப்பதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தெரியும் பாப்பா வந்து பார்த்த விஷயங்களை ஞாபகம் வச்சு சொல்றா அப்படின்னு அந்த சிக்ஸ் மந்த் வரையிலும் எதுவும் சொல்லல நாங்க அதுக்கப்புறம் வெளியே போகும்போது எங்க அண்ணா கார் ஒயிட் கலர் சன்னி நிசான்ல வந்திருந்தாங்க அந்த மாடல் எந்த கலரா இருந்தாலும் சரி பாப்பா மாமா கார் அந்த ரெண்டு வேர்ட் தான் சொன்னா ஆனா ஃபைன் பண்ணிட்டேன் எவ்வளோ என்ன சொல்றது எவ்வளோ கார் கிடையில கேட்டாலும் சொல்லிடுவா அதே போல கார் நம்பர் நம்பர் பிளேட்டோட நம்பர்ஸ் எல்லாம் சொன்னா எங்க வீட்டுல அவங்களோட கார் நம்பர் அந்த மாடல் வந்தாலும் சொல்லுவா அதே போல அதே மாதிரி நாலஞ்சு கார் நிறுத்தி அப்பா கார் நம்ம கார் எதுமா அப்படி கேட்டா கரெக்டா போய் நம்ம காரை ஃபைண்ட் அவுட் பண்ண நம்பர் எல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சிருந்தாங்க அதே போல போன் நம்பர் இப்ப போன் நம்பர் எழுதுனாங்க எங்க வீட்டுல இவரு எங்க ஹஸ்பண்டோடது என்னோடது எல்லாமே எழுதுறாங்க ஈவன் போன் நம்பர் துபாயோட போன் நம்பர் கூட பேசி எழுது இதே போல நம்பர்ஸ் வந்து 10^18 வரையிலும் பாப்பாட்ட நம்ம சொல்லும் போது அவங்க அது வரையில எழுதுவாங்க ஹாய் என்ன சொற்கள் சொன்னாலும் அவங்க எழுதுவாங்க இங்கிலீஷ்ல என்ன சைட் வேர்ட்ஸ் கொடுத்தாலும் அதை எழுதுவாங்க ஓகே பேபி என்ன பாப்பா பேச ஆரம்பிக்கல ஓகே கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க பட் நான் எழுதுவாங்கன்னா இல்ல நான் வந்து எழுதிட்டு அவங்களுக்கு கை பிடிச்சேன்னா அவங்க கை பிடி அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணும்போது அவங்க நல்லா எழுதுவாங்க அதே போல மேத்ஸ்ல எல்லா பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனும் பண்ணுவாங்க அவங்க நம்ம ஒரு 3-4 நம்பர்ஸ் 5+3 × 2 / 3 இந்த மாதிரிலாம் நம்ம கண்டினியூஸாக ஒரு 4 ஆப்ரேஷன் சொல்லும் போது அதை அவங்க மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி ஆன்சர் எழுதுவாங்க